உன்னை நேரில் தான் பார்க்க முடியாது, யூடியூப்லேயே உனக்கு பர்த்டே விஷ் பண்ணுறேன். தலைவனுக்கு 62 63 வயசாகுதுப்பா தலைவா. இன்னும் டை கீயெல்லாம் அடிச்சுக்கிட்டு சும்மா வேறல பணம் இருந்தால் என்னன்னாலும் பண்ணுவல. ஹீரோ ஜீரோவையும் ஹீரோ ஆக்கிடுவா. லெஜெண்டுன்னு ஒரு படத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த வருஷம் உன் பிறந்த நாளுக்கு. ஏ தலா போன வாரம் தான் உன் கடைக்கு போனேன். அந்த பாட்டை போட்டு அறுக்குறீங்களேடா அறுக்குறீங்களேடா. வேற படம் வரைக்கும் இருக்கு அந்த பாட்டே தான் போடுவேன். பாவம் அங்கே 12 மணி நேரம் உன் கடையில் வேலை செய்கிற அந்த மக்களுங்க எம்ப்ளாயீஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்பா. கடைக்கு போனால் புலம்பி சரி. எனிவேஸ் பர்த்டே நீ கலாயக்கூடாது பாப்பா. ஓ நல்ல திட்டங்கள்லாம் பண்ணிக்கிறான் அப்பப்போ. நீ உன் பர்த்டே இல்லை ஐயா. சரவண ஐயா சரவண அருள் ஐயா மன்னிச்சிக்கோங்க. என்ன உங்கள் பர்த்டே அன்னைக்கு அவங்களுக்கு எதனா சலுகை போட்டு கொடுங்க. உங்கள் குடும்பம் எல்லாம் நல்லாயிருக்கும். இல்லாத ஏழை மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க எல்லாம் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கிறேன். உங்கள் கடையில் இருக்கிறவங்களும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. எப்போ பார்த்தாலும் அந்த பாட்டே போட்டுக்கிட்டு இருக்காதிங்க. அடிக்கடி எல்லா சினிமா பாட்டை போடுங்க. ஒரு படத்தை நடிச்சுட்டு ஓவர் ஃபிலிம் காட்டுறீங்களே ஐயா. எவ்வளோ பேர் எவ்வளோ படம் நடிச்சுட்டு லாஸ்ட்ல இருந்தாலும் அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. வெற்றியாக இருந்தாலும் வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. ஒரு படத்தை நினச்சிட்டு பாவம் அவங்க மனசாட்சியை கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் ஐயா. நானே மனசாட்சி மனசாட்சி மகேஷ் சொல்கிறேன். மனசாட்சியை நினச்சி பாருங்க ஐயா. ஸோ எனிவேஸ் ஹாப்பி பர்த்டே சரவணன் த லெஜண்ட். நீங்கள் உண்மையாகவே லெஜண்ட் தான் சார். அதில் ஐ சல்யூட் சார் ஐ சல்யூட் சார். பட் உங்களை ட்ரோல் பண்ணாமலாம் இருக்க முடியாது. நீங்கள் எங்களுக்கு நான் மக்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி எனக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் லெஜண்ட் ஐயா. மசல்லோ மசல மேலே ஏ ஆடி மசம் ஆட்டி கட்ட ஆடி வரையாடி ஏ மஞ்சா தண்ணிய ஊத்து ஏ மாமனை தான் பார்த்து ஏ மஞ்சா தண்ணிய ஊத்து ஏ மாமனை தான் பார்த்து. போன வாரம் உன் கடையை ஃபுல்லாக இருந்து பாட்டு ஞாபகம் தான் வருது. ஆனால் ஹாரிஸ் ஜெயராஜ் வேறு லெவலுப்பா. ஹாரிஸ் ஜெயராஜ் வேறு லெவலில் பண்ணிக்கிறார். இப்போ அடுத்த படம் என்ன தாடி கிடி எல்லாம் விட்டு அல்லு வரைச்சும் ஸ்டைலில் விட்டேன் கலாய்ச்சி தள்ளன. போன படம் லெஜெண்ட் சத்தியமாக. நீ நல்ல ஸ்டோரி நல்லா நீ நடிச்சிரு. நீங்கள் நடிச்சிருக்கக்கூடாது தலைவா. நீங்கள் நடிச்சிருக்கக்கூடாது. நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி வேறு யாருன்னா இருக்குன்னா படம் சத்தியமாக வேறு லெவலில் விட்டார். நீங்கள் நடித்து சொதப்பிட்டீங்க படம். அதனால் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே ஹாப்பி 60+. ஹாப்பியாக இருங்க தலைவா. மேலும் மேலும் எங்களை என்டர்டெயின் பண்ணினே இருக்கோம். உங்களால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். உங்கள் கடையில் வேலை செய்கிற 12 மணி நேரம் நின்று நின்று வேலை செய்கிற அந்த கஷ்டப்படுற மக்களுக்கு வறுமையில் திக்கி கொண்டு உங்கள் கடையில் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க. வருஷம் வருஷம் போனஸ் கொடுங்க. தீபாவளி பொங்கல்லாம் அவங்களுக்கு சலுகைகள் கொடுங்க. ட்ரெஸ்ஸு கொடுங்க. ஸோ இல்லாத ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் தலைவரே. சரவண ஐயா தலைவரே பிறந்த நாள் அன்னைக்கு குப்பரை குடிச்சிட்டு போய் வீட்டில் போய் படுத்துடாதீங்க. பிறந்த நாள் பிறந்த நாள் போட்டா அப்படின்னு குப்பரை குடிச்சிட்டு படுத்துடாதீங்க. தயவு செய்து எல்லா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்புறம் குப்பரை குடிச்சிட்டு போய் படுங்க. ஓகே தலைவா. உங்கள் கடையில் நானும் ஒரு கஸ்டமர் தான். உங்கள் கடையில் கிட்டத்தட்ட நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உங்கள் டி நகர் லெஜெண்டு சரவனால் ஒரு என் சொந்தக்காரனுங்க என் சொந்தக்காரனுங்க தான் என் சொந்தக்காரனுங்களாம் உன் கடை பைத்தியம்தான். ஸோ அவன் என் சொந்தக்காரனும் ஒரு பைத்தக்காரனுங்க. அவனுங்களும் வந்து உங்கள் கடையில் வந்து உன் பைத்தியம் ஆகிட்டானுங்க. ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் ஒரு 6-7 லட்சம் வரைக்கும் நாங்கள் உங்கள் கடைக்கு வந்து செலவு பண்ணியிருக்கிறோம். வருமானம் வந்து உனக்கு கொடுத்துருக்குறோம். அதனால் நாங்கள் எல்லாம் பண்ணுவோம். ஓகே மறுபடியும் உங்கள் கடைக்கு வருவோம். நீ படம் நல்லா நடிங்க தலைவா. ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே மஞ்சா தண்ணி லெஜண்ட் சரவணா. ஹாப்பி பர்த்டே பாய் பாய். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே.